வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் நம்ம செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு 1/2 கிலோ, சுகர் 15 கிராம், பட்டர் 5 கிராம், ஈஸ்ட்டு 5 கிராம், பால் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸ்ட்டு 5 கிராம், சர்க்கரை 15 கிராம். இப்போ சர்க்கரையும் ஈஸ்ட்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு போட்டிருக்கோம். அதுக்கு சால்ட் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம். ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஈஸ்ட்டும் சுகரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். நல்லா இது மாதிரி பிணைஞ்சிட்டோம். இப்போ வந்து ஈர துணி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். காய வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதனால் இந்த கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சின்னதாக வரும். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சு இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்போ சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒன்று போட்டிருக்கோம். சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் அது மேலே போட்டு. இன்னொன்று எள்ளு பொறிச்சு வச்சுருக்கோம், அதுவும் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.